Hi friends, welcome to GS Home Cooking. நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரையே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து இப்போ 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் 1/2 டேபிள்ஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். கால் டேபிள்ஸ்பூன் ஓமம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு டோ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் பூரி மாவை விட கொஞ்சம் மீடியம் இதில் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நீவி பிசைஞ்சோன்னா புரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி நீவி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இப்படி நீவி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நீவி விட்டு பிசைஞ்சிட்டு நம்மளுக்கு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா தேய்ச்சிட்டு 20 மினிட்ஸ் வரையும் மாவை நல்லா க்ளோஸ் பண்ணி அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில், 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு உளுந்து, 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1/4 டேபிள்ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வேகட்டும். இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா போட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், நம்மளுக்கு வந்து ட்ரையாக தான் வேணும். நல்லா மேஷ் ஆகி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. லாஸ்ட்டை வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து நல்லா ஸ்டஃபிங் வந்து நல்லா கூல் ஆகட்டும். இப்போ நம்ம பிசைஞ்சிட்ட மாவில் நல்லா 2 இதாக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி ஈக்குவல் சைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்பயும் போல் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு இதில் வந்து 1 இது வந்து சின்னதாகவும் 1 இது 1 டோ வந்து நல்லா பெருசாகவும் தேய்ச்சிக்கலாம். சின்னதாக தேய்ச்சிருக்கிறதுல நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை வந்து இது பண்ணிவிட்டு அது மேலே பெரிய சப்பாத்தி வச்சு நல்லா சீல் பண்ணிக்கலாம். சீல் பண்ணிவிட்டு மேலாப்பில் லைட்டாக வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. இல்லை எங்களுக்கு லைட்டாக வேணும்னா கையை வச்சு நல்லா இது பண்ணி விட்டோன்னா நல்லா அந்த சைடு கார்னரில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி விட்டால் போதும். இந்த மாதிரி நம்ம தேய்க்கிறதுனால நல்லா ஈக்குவலாக அந்த ஸ்டஃபிங் வந்து எல்லா இடத்துக்கும் நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்டு நல்லா சுட்டெடுக்கலாம். நம்ம சப்பாத்தி எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேம் வேண்டாம். 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் இல்லாட்டினா நெய், நெய் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ளஃபியாக அந்த மேலே அந்த எந்திரிச்சு வரும். நல்லா சூப்பரான சுட சுட ஆனியன் டொமேட்டோ ஸ்டஃபிங் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த இது செஞ்சு பார்த்தீங்கன்னா, 1 தடவை செஞ்சீங்கன்னா பிள்ளைங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.